ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால நாங்கள் எல்லாரும் கிளம்பி சென்னிமலை முருகர் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றது, ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன், பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ரொம்ப லேட்டாக கிளம்பி போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அங்கே என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம், ப்ளஸ் அங்கே என்னென்னலாம் இருக்கு, இதுவரை லாக்டவுன் இல்லையா, அதனால நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. கம்பல்சரி மாஸ்க் போடணுன்ட்ருக்காங்க. நான் வந்து மாஸ்க்கை கையிலே வச்சுருக்கேன், வீடியோ எடுக்கிறதுனால கழட்டியிருக்கேன். பட் கம்பல்சரி எல்லோரும் மாஸ்க் போட்டு தான் போகணும். எல்லாருமே மாஸ்க் போடுங்க. இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கீழே அடிவாரத்துலேருந்து முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். அப்பாவும் பையனும் ஜாலியாக கார் ஓட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓ ஹலோ ஹலோ பட்டுக்குட்டி பட்டு, ஹாய் ஹாய் சொல்லுங்க. சாரி, டிராஃபிக்காக இருக்கு. கோயிலுக்குள்ள அந்த அடிவாரத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இங்கே வந்து தை நோம்பி எப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தேர் போடுவாங்க, தேர் இழுப்பாங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் காலே வைக்க முடியாது. இங்கெல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும், பயங்கரமாக கடைங்கெல்லாம் நிறைய இருக்கும், வெடிய வெடிய நிறைய கடலாம் இருக்கும். லாஸ்ட் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா தேர் லைட்டை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, கடலாம் எதுவுமே போடல, அதனால ரொம்ப போரிங்காக போச்சு. இதோ இங்கே தான் அந்த விநாயகர் சின்னதாக இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம் பாருங்களேன். அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்கு, அந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதுவும் இங்கே நடந்து போகிறது இந்த பக்கம் படியும் இருக்கு. நாங்கள் வந்து காரில் போகிறதுனால ஸ்ட்ரைட்டாக மேலே மறைக்கும், கார்லேயே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நடந்து போனால் ரொம்ப லேட் ஆகும், பயணியும் வச்சுட்டு எங்களால் கண்டிப்பாக நடந்து போகவே முடியாது. இந்த இடத்துல நம்ம மாஸ்க் போடணும், இல்லைனா பேசுவாங்க. மாஸ்க்கை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எவ்வளோங்க? 20ங்களா? 20 இந்த இடத்துல இந்த பாஸ் வாங்கணும், அப்போ தான் காரில் மேலே போக முடியும். காருக்கு பைக்கு ரெண்டுக்கும் தனித்தனியாக கொடுப்பாங்க. ஓகே, இதோ இந்த பாஸ் வாங்கினா தான் கண்டிப்பாக மேலே வந்து காராக இருக்கும் பைக்காக இருக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதையும் வாங்கிட்டு அங்கே மேலே போயிட்டுருக்கோம். இருங்க காட்டுறேன். கார் பைக்கிலலாம் போகிறதுக்கு இந்த ரோட்டில் தான் போயிட்டே இருக்கணும். நான் ஒரு நாள் ஸ்டெப்பில் போகும்போது உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இடையில மண்டபெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க, குறைக்க நல்லாயிருக்கும். கோயிலுக்கிட்ட என்டர் ஆகிட்டோம். இங்கேருந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டுருக்கோம், அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. கோயில் மண்டபத்தில் குரங்கெல்லாம் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு போயிட்டு அங்கே தீபம் போட்டுட்டு அப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு வெளியில் நின்று சாமி கும்பிட்டு இருந்தோம். இங்கே தான் தீபம் போடுறது. ஃபஸ்ட்டு வந்து கீழே தான் போட்டுட்ருப்பாங்க. இப்போ லாக்டவுன் போட்டதுனால எல்லோரும் டிஸ்டன்ஸ் விட்டு மேலே போடலாம் அப்படின்னு ஒரு ட்ரே மாதிரி வச்சு, ஒரு பெரிய சைஸ் ட்ரே மாதிரி இருந்துச்சு, அது அதை தான் போடணும். இங்கே போட்டுட்டு தான் அப்புறமா அங்கே விநாயகர் கும்பலுக்கு போவோம். ஃபஸ்ட்டு இங்கே போட்டுட்ருக்கேன். அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் விநாயகரையும் கும்பிட்டுட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இதுக்கு உள்ளே வந்து கோயிலுக்கு உள்ளே வந்து ஃபோட்டோ ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த என்ட்ரன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோவும் யாரும் எடுக்கிற அளவு பண்ணல, வெளியில் போய் தான் எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் உள்ளே நேராக சாமி கும்பிட போயிட்டோம். நாங்கள் போகிற டயத்தில் கரெக்டாக பூஜை பண்ணாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக வேண்டியதான். இதுக்கப்புறமா வேறு எந்த இடத்துலையும் என்னால் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. அப்புறமா அவங்க எடுக்கவும் கூடாது, அங்கே கோயிலுக்குள்ளே எடுக்கவும் கூடாது. ப்ளஸ் நான் சாமி கும்பிட்ற விசில அதிகமாக எடுக்கவும் செய்யலை. இங்கே உள்ள சுற்றி ஃபஸ்ட்டு வந்து நிறைய கூட்டம் வரும், இப்போல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே சுற்றி சாமி கும்பிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்புறமா அதிகமாக எதுவும் கவர் பண்ண முடியல உள்ளே வந்து. இன்னும் விசேஷ டைத்துலலாம் இன்னும் நிறைய பூஜை பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்கவே. கீழே சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா மேலே வள்ளி தெய்வானை சன்னதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அப்போ தான் ரெண்டு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் ஏறி நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே வரவங்க பேக்கில் ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெல்லாம் வழிப்பறி பண்ணிட்டு இருந்தது.
நாங்கள் கூட கொண்டுட்டு போனோம், அப்படியே சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டோம். பின்னாடி வந்தவங்க பேக்கெல்லாம் பிடிச்சி பிச்சுட்டு இருந்துச்சு, நாங்கள் அதுக்குள்ளே மேலே போயிட்டோம். ரெண்டு சண்டை வேறு போட்டுட்டு இருந்துச்சு. சீக்கிரமாகவே நாங்கள் போயிட்டோம், அங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பேக்கெல்லாம் பிச்சிரும். அதனால நாங்கள் மேலே போயிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் எல்லா வண்டியிலையும் செக் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒவ்வொரு வண்டியாக தாவி 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 போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்துச்சு. எந்த வண்டியிலையும் ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை, எல்லாம் உள்ளிட்டு போயிட்டாங்க. இந்த வேலை நடக்கணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காதான் எல்லாட்டு போயிட்டாங்க. இது வந்து அந்த ஸ்கூட்டிக்கு முன்னாடி ஒரு இளஞ்சம்பளம் மாட்டியிருந்தாங்க, அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சுட்டு இருந்துச்சு. பாவம், இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து நிறைய பேர் பழம் பன் இதெல்லாமே போடுவாங்க. இப்போ வந்து யாரும் அதிகமாக வரதும் இல்லை, அதனால் இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கிறதுல குரங்குங்களுக்கெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ இப்போ கம்மியாக தான் குரங்குங்களும் விளையாடிட்டு இருந்துச்சு, எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் அப்படி விளையாண்டுட்டு இருந்ததுங்க. என் பையன் அதை செக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருந்தான். அது கிட்டே வந்துருமோ அப்படிங்கிற பயம் தான், அதனால் நாங்கள் தள்ளி தள்ளி போய் நின்றுட்டோம். கிட்டே வந்துருச்சுன்னா ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலே தள்ளி தள்ளி விலகியே தான் நின்றுட்டோம் ரொம்ப நேரமாக. இந்த குரங்கு அடுத்த வண்டியை செக் பண்ண கிளம்பிடுச்சு ஸ்கூட்டியை முடிச்சுட்டு. ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டுருக்கு, ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்துச்சு. கோயில் ஃபங்க்ஷன் டயத்தில் நிறைய பேர் வருவாங்க, பிரசாதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த டயத்தில் தான் அதுங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால் வழிப்பறியில் இறங்கிருச்சுங்க எல்லாமே. யாரும் கொடுக்கலன்னா அவங்களே வழிப்பறி பண்ணுற முடிவில் இருக்காங்க. நிறைய விளையாண்டுட்டு இருந்ததுங்க என் பையன், அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் உள்ள சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு மலை மேலே இருந்து கீழே பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு கட்டி நானும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். பார்த்தா எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. இந்த வீட்டில் எங்கள் வீடு எதுன்னு எனக்கே எங்கள் வீடு எதுன்னு தெரில. இங்கேருந்து பார்த்தா யாருக்குமே தெரியாது. நைட் டைம்லாம் பார்க்கும்போது அப்படியே லைட்டெல்லாம் எரியும், பார்க்குறதுக்கு ஒரு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா நிறைய வீடு ப்ளஸ் நிறைய மரங்கள் எல்லாம் நிறைய தெரியுது. நைட்டு பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. பட் நைட் டைம் நான் அதிகமாக மலைக்கு வந்ததில்லை, பகலில் தான் நிறைய ட்ரிப் வந்திருக்கும். சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறக்கே. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில லைட் எரியும், ரெட்டும் ஆரஞ்சு கலர்லேயும் எரியும். எங்கள் வீட்டிலருந்து பார்த்தா அது நல்லா கிளியராக தெரியும், பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அந்தளவுக்கு தெரியல லைட் இல்லை, அதே சமயம் வெளிச்சமாக இருக்குல்ல, அதே நைட்டில் லைட் போடணும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் நான் நைட் டைமில் இங்கே கோயிலுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற இந்த வியூ எல்லாம் என்னம்மா. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே லாங்கில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு மலை தெரியுது, ஆனால் அது எந்த மலைன்னு எனக்கு தெரில, ரொம்ப சிறுசாக தெரியுது. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மேடு மாதிரி இருக்குது, பட் கிட்ட போய் பார்த்தா தெரியும் அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் அங்கே பாருங்களேன் லைனாக வண்டி வந்துட்டுருக்கு, எல்லாம் அங்கே வந்துட்டுருக்கு. மரம் ஃபுல்லாக மறைச்சிருச்சு. துப்புல் போட்டுருக்கேன் அம்மா, அம்மா கீழே போட்டுருவேன். போது சமயம் போகுதுண்டா, வெயில் அடிக்குமா வாமா போகலாம். இப்போ நாங்கள் போய் நீட்டாக அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் உள்ளே வந்து சரி வீடியோ எடுக்க முடியும் அப்படி தான் நான் நினச்சேன். பார்த்தா உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க அலோவ் பண்ணல. வெளியில் தான் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே சமயம் இப்போ எல்லாமே கோயிலில் வந்து ஃபுல்லாக ஹேண்ட் சானிடைசர் போட்டுக்கணும், டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க, ப்ளஸ் மாஸ்க் கம்பல்சரி எல்லாருமே போட்டுக்கணும், அதுவும் டபுள் மாஸ்க் போட்டுக்கணும்னால சொன்னாங்க. அப்புறம் நாங்கள்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். சாமியுமே நம்ம ரொம்ப கிட்டலாம் போய் பார்க்க முடியாது இந்த வாட்டி, லாக்டவுனாக இருக்குல்ல, கொரோனா இருக்கிறதுனால கிட்டே யாருமே இல்லை. ரொம்ப லாங்கில் வச்சு தான் எல்லாம் சாமியை கும்பிட்டோம். அப்புறம் இப்போ நாங்களும் நல்லா சாமி கும்பிட்டுட்டோம், ரொம்ப ஓரளவுக்கு நல்லா மன திருப்தியோடு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீடு கிளம்பிட்டுருக்கோம். எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னாவே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. சரி இப்போ எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்கும். இனி வீட்டுக்கு போய் பையன் கூட ஒரே விளையாட்டு தான். அப்படியே ஒன்பது ஒன்றா நான் பையன் கூட பண்ணுற விளையாட்டு எல்லா சேட்டைகளையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். ரொம்ப துருத்துருத்துரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான், ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். கும்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருக்கோம். அங்கே மேலேருந்து பார்த்த வியூ விட ஒரு ரவுண்ட் கீழே இறங்கிட்டு ஒரு வளையம் கீழே வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்த்தா கன்னியாகுமரியே தெரியும் நினைக்கிறேன், அவ்வளோ நல்லாயிருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நிறைய வண்டிங்கெல்லாம் கீழே வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு நிறைய வந்துட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மை வேர்ல்ட் மை பேபி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட் அங்கே போயிட்டு இருக்காங்க, அதான் பாய் சொன்னேன். பாய்.